தாயே உயிரே தமிழே, நினை வணங்கும் சேயேன் பிறர்க்கரிய செல்வமே, நீயே தலை நின்றாய் இவ்வுலகில் தாழ்படிந்தே, நீ இங்கு இல்லை என்றால் இன்பம் எனக்கு ஏது. அனைவருக்கும் தமிழமுதன் சத்திதாசனின் இனிய வணக்கம். இன்று ஒரு நீதிக்கதை மகாபாரத கதையிலிருந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். பெரியவர்கள் யாரிடம் எதை பேசினாலும் யோசித்து பேசு, சிந்திச்சு பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. திருவள்ளுவர் கூட எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. அதாவது எதையுமே யோசிச்சு பேசணும், பேசிட்ட பிறகு யோசிக்கிறதுனால எந்த பயனும் கிடையாது என்பது தான் இந்த திருக்குறளுடைய பொருள். இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா இடம் பொருள் அறிந்து பேசணும். பேசணும்னா அதாவது யோசிச்சு பல முறை யோசிக்கணும், இந்த விஷயத்தை நாம் இவங்ககிட்ட இப்படி சொல்லலாமா, பேசினால் அது எடுபடுமா அப்படின்னு நாம் சிந்திச்சு பேசணும். சரி, மகாபாரத போர் நடக்குது. அர்ஜுனனுக்கு தேர்வட்டியாக இருந்து தேரை செலுத்தி கொண்டிருப்பவர் பகவான் கிருஷ்ணன். அப்போ அர்ஜுனன் என்ன செய்கிறான், கௌரவ படைகளை துவம்சம் செய்கிறான், எல்லாரையும் அடித்து கொண்டுகிட்டு இருக்கிறான். இந்த துரியோதனை மிகவும் கோபமாக, அர்ஜுனன் ஏன் நம்ம படைகளை இப்படி துவம்சம் செய்கிறானே, நம்மிடம் இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் என்ன ஆனார்கள் அப்படின்னு ரொம்ப மனசெல்லாம் கஷ்டப்பட்டு நேராக கர்ணங்கிட்ட போகிறான். நண்பா கர்ணா, உன்னை நம்பிதானே நான் மூலப்பொருளாக, நீ தான் இந்த போருக்கு காரணமாக எண்ணி உன்னை நம்பி தான் நான் இந்த சண்டையை தொடங்கினேன். ஆனால் இப்போ பாரு, அங்கே பார், அர்ஜுனன் வந்து எல்லாரையும் கொன்று குவிக்கிறான் நம்ம வீரர்களெல்லாம். நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, ஏன் உன்னுடைய வேகம் வந்து விரைவாக இருக்க மாட்டது, வேகமாக அந்த பாண்டவ படைகளை எல்லாம் நீ அடித்து வீழ்த்து அப்படின்னு துரியோதனை சொன்னானான். உடனே கர்ணன் சொல்கிறான், நண்பா துரியோதனா, நான் விரைவாக செயல்படுவேன், ஆனால் அங்கு பார், அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்து அந்த தேரை லாபகமாக செலுத்தி கொண்டிருக்கிறான் பகவான் கிருஷ்ணன். ஆனால் எனக்கு தேரோட்டுவதற்கு யாருமே இல்லையே, அதனால்தான் நான் மிகவும் குறைவாக, என்னுடைய வேகத்தில் வந்து குறைவு இருக்கிறது, வேகமாக என்னால் செயல்பட முடியவில்லை என்று வருத்தப்பட்டானான் கர்ணன். இதற்காகத்தானே நீ தேரை வந்து செலுத்துவதற்கு ஆற்றல் இல்லை என்று வருந்தி கொண்டிருக்கிறாயா, இதோ உனக்கு ஒரு சரியான ஒரு தேரோட்டியை நான் நியமிக்கிறேன் பார் என்று துரியோதனன் சொல்லி யாரை நியமிக்கலாம் என்று யோசித்தானாம். சல்லியன் என்பவனை தேர்வு செய்து சல்லியனிடம் சென்று துரியோதனன், சல்லியா, நீ கர்ணனுக்கு தேரோட்டியாக செயல்பட வேண்டும் என்று கூறினான். உடனே சல்லியனுக்கு கோபம். ஏன் கோபம், கர்ணன் என்பவன் தாய் தந்தை பெயரை அறியாதவன், அவனுக்கு நான் தேரோட்டுவதா, இந்த காரியம் நடக்கவே நடக்காது, நான் கர்ணனுக்கு தேரோட்ட மாட்டேன் என்று சல்லியன் உறுதியாக சொல்லிவிட்டான். துரியோதனன் நினைத்திருந்தால் உடனடியாக சல்லியனை கூட வீழ்த்திருக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல சல்லியனுடைய அந்த அவனுடைய துணை நமக்கு தேவையல்லவா, அவனிடம் எப்படி பேசியதை சமாளிக்க வேண்டும் என்பது தான் இந்த கதையினுடைய நுட்பமே. துரியோதனன் சொன்னான், நான் முன்கூட்டியே சொல்லி இடம் பொருள் அறிந்து பேச வேண்டும் என்று, அவன் எப்படி யோசிச்சு பேசுறான் பாருங்க. சல்லியா இங்கே வா, எதிரே பார், அங்கே அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருப்பது யார், பகவான் கிருஷ்ணன். நான் என்ன சொல்றேன், நீ கர்ணனுக்கு தேரோட்டுன்னு சொல்ற, நீ ஏன் கர்ணனுக்கு தேரோட்டி என்று நினைக்கின்றாய், அப்படி நினைக்காத. எதிர்காலத்தில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்தவன் கிருஷ்ணன், கர்ணனுக்கு தேரோட்டியாக இருந்தவன் சல்லியன் என்று சொல்வார்கள். அதாவது கிருஷ்ணனுக்கு இணையாக உன்னை வைத்து பேசுவார்கள் என்று சொன்னானான் யாரு, துரியோதனன். இப்படி சொன்ன பிறகு அந்த சல்லியன் என்ன செய்தான், அப்படியா பகவானுக்கு இணையாக என்னை வைத்து பேசுவார்களா, கடவுளுக்கு இணையாக என்னை வைத்து பேசுவார்கள் என்று மனம் மகிழ்ந்து பிறகு கர்ணனுக்கு தேரோட்டியாக சல்லியன் செயல்பட்டான் என்பது இந்த மகாபாரதத்தில் நடக்கக்கூடிய நடந்த ஒரு நிகழ்வு. பாருங்க, எப்பேற்பட்ட விஷயமானாலும் நாம் எடுத்து சொல்லக்கூடிய முறை தான் ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த கால இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் இது ரொம்ப அவசியம். எதுக்கெடுத்தாலும் உடனே கோபப்படுறாங்க, அப்பா அம்மா எதனா சொல்லிட்டாங்கன்னு உடனே வருத்தப்படுறாங்க, அதை எப்படி வந்து பேசி அது சரி கட்டலாம் அப்படின்னு தெரிய மாட்டது. இது போன்ற கதைகளை எல்லாம் கேட்கும்போது நாம் குழந்தைகள் வந்து திருந்துவார்கள், அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதற்காக இந்த கதையை சொன்னேன். ஆகவே யோசித்து பேசுங்க, பேசிய பிறகு யோசிக்காதீங்க. நன்றி, வணக்கம்.